ஹலோ கைஸ் நேற்று நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆ சீரீஸும் அதுக்கப்புறம் கா சீரீஸும் சா சீரீஸும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டா சீரீஸும் நா சீரீஸும் ஹா சீரீஸும் மா சீரீஸும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தா சீரீஸை முதல்ல பார்த்துடலாங்க. ஸோ தா சீரீஸில் இப்போ நம்ம கா சீரீஸ் பார்த்தப்போ என்ன சொன்னீங்க, கா கி கூ கே கோ அப்படின்னு பார்த்தோம். இப்போ தா சீரீஸ்னால் எப்படி வரும், தா தி தூ தே தோ. ஆனால் ஒன்று தப்பு, என்னென்னா தா சி சு தே தோ இப்படி தான் வரணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். இது தாங்க தா, ஒன்றுமே இல்லைங்க. இந்த பாருங்கள் தா, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கணும். இன்னொரு வாட்டி போட்டுட்டா 1, 2, 3, 4 இதாங்க தா. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எவ்வளோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதான் ஒரு பட்டம், ஒரு பட்டம் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ஒரு டைம். இது இப்போ வந்து இது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு பட்டம் விடுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ டைம் ஆகுது, இங்கே மண்ணெல்லாம் கொட்டு பார்த்தீங்களா ஒரு இதில், அந்த மாதிரி எவ்வளோ டைம் ஆகுது, ஒரு பட்டம் வந்து இது ஃப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக தாவா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக இருக்குங்களா உங்களுக்கு? இன்னொரு வாட்டி ஸ்ட்ரோக் ஆர்டர் தவிரமா போட்டுடலாமா? ஓகே போட்டுடலாம். இங்கே எழுதுறேன், இதுதாங்க தா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் என்னது, சி. சி எப்படி பண்ணலாம்? ஸோ சி வந்து இதுதாங்க சி. ஈஸியாக இருக்குதா? எப்படின்னா வந்து ஒரு கோடு ஒன்று ஸ்லாண்டிங் ஒன்று போட்டுட்டு ஒரு எஸ் ஸ்டைல் எஸ்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி எஸ் போடுறத விட்டுட்டு இப்படி எஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இதுதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு இது எழுத்து அப்படின்னா வந்து சி மட்டும்தான். ஏன்னா அதுதான் ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும், மறக்க முடியாத அளவுக்கு வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் ஆர்டர் தரமாக போட்டுடலாம் இன்னொரு தடவை, 1, 2 ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, இதுதான் வந்து என்னது செகண்ட் ஸ்ட்ரோக்கு. சரி ஓகே பார்த்தாச்சு. இதையும் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதில் வந்து இங்கே எழுதி வச்சுக்கலாம், மறக்காமல் இருக்கணும் உங்களுக்கு. அதனால் ஓகே தாச்சி வந்துருச்சு. ஓகேங்க, சூ எப்படிங்க போடுறது? இப்போ இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா சூ வந்து இப்படி வரும், தமிழில் என்ன இப்படி வரும், இப்படி வரும். ஆனால் வந்து ஜாப்பனீஸில் எப்படி வரும் சூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஒரு ஈஸியான எழுத்து. எப்படின்னா இதுதாங்க சூ, ஈஸியாக இல்லை பார்க்குறதுக்கு. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஒரு பெரிய மீன், ஒரு மீன் மாதிரி தெரியுதான்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஒரு மீன் மாதிரி இப்படி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி சில சில ஒரு இன்ட்டு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. எப்படின்னா வந்து இப்போ பாருங்களேன், கீழிருந்து மேல், கீழிருந்து மேல். சில பேர் எப்படி போடுவாங்க தெரியுமா, இது சில பேர் வந்து இதோ இப்படி போடுவாங்க, அப்புறம் இப்படி இழுத்துட்ருவாங்க. அப்புறம் இல்லை சில பேர் வந்து இப்படி நான் போடுறேன், அப்படிலாம் போடக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டாக எப்படின்னா இப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ தா சொல்லிவிட்டு சீ சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்லணும், சூ. ஓகே சூவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, தாச்சி சூ தே. தே தே எப்படி வரும், தே வந்து ஏதோ ஜாப்பனீஸ் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி வருங்க, அவ்வளோதான். ஈஸியாக இல்லாத ஒன்றுமே இல்லை, ஒரு கோடு ஒன்று போட்டு இப்படி இழுக்கணும், அவ்வளோதாங்க தே. ஈஸியாக இல்லை உங்களுக்கு, ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு கோடை போட்டு இப்படி இருக்கணும், அதான் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணிவிடும் முடிஞ்சு போயிடும். ஸோ உங்களுக்கு தே வந்து என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஒரு அடி பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு இதில் போட்டு இப்படி வளைச்சிடணும், இதுதாங்க தே. ஸோ வந்து எனக்கு ஜாப்பனீஸே தெரியாது, எனக்கு ஃபஸ்ட்டு நான் கற்றுக்குறேன் அப்படின்றவங்க கூட என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா, தாச்சி சூ தே. இப்போ தோ, தோ எப்படிங்க போடுறது அப்படி பார்த்தீங்கன்னா, தோ ஒன்றுமே இல்லைங்க, இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு எழுத்து அப்படி இப்படி விட்டுருணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், இப்படி ரொம்ப விடுத்தாவில் இப்படி விட்டு விட்டால் போதும், ஈஸியாக புரியுதுங்களா? என்ன படி போட்டால் 1 ஸ்ட்ரோக்கு, அப்புறம் வந்து இப்படி எழுத்து ட்ரூ, அவ்வளோதாங்க. ஈஸியாக இல்லை. ஸோ வந்து ரொம்பலாம் ஒன்று இந்த சைனீஸ் எழுத்து மாதிரிலாம் வந்து கொம்பு மாதிரியா ஹூ ஹூ அப்படிலாம் இப்படி இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எழுத தேவையில்ல, அதெல்லாம் இது இல்லைங்க. இவ்வளோ தான் அவங்களோட ஜாப்பனீஸோட எழுத்தே வந்து. ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் தோ. தோ வந்து பார்த்துட்டோமா நம்ம, இந்த வாட்டி எழுதிடலாமா ஸ்ட்ரோக் ஆர்டர் தவிராமல், 1, 2 தோ. ஓகே தோவும் முடிஞ்சிருச்சு. இப்போ தாச்சி சூ தே தோ. ஓகேங்களா, தா சீரீஸ்னா ஆயிடுச்சு, ஓவர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம தா சீரீஸை. சரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நம்ம நேற்று பார்த்தோம் காக்கி, இன்னொரு சொல்லிடுறேன், ஆ இ ஊ ஏ ஓ. காக்கி கூ கே கோ சா ஷி சூ சே சோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தாச்சி சூ தே தோ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நா சீரீஸ் பார்க்க போகிறோம். தா சீரீஸ் ஓவர் ஆயிடுச்சா, இங்கே தா சீரீஸ் எழுதிக்கிறேன், ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நா சீரீஸு, அது நீங்கள் நா சீரீஸு அதுக்கு எப்படிங்க போடணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கோ இங்கே நான் இங்கே எழுதுறேன், உங்களுக்கு தெரியப்போ தான்.
இங்கே ஒரு கோடு ஒன்று இப்படி ஸ்லாண்டிங்காக ஒன்று போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கண்ணா ஈஸியாக எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அடி போட்டுடலாமா. 1 2 3 இதுதான் கண்ணா சி இதான் இதுதான் நான் ஆக்சுவலி நான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, செகண்ட் ஸ்ட்ரோக்கு, தேர்ட் ஸ்ட்ரோக்கு. ஸோ இப்படி தான் போகணும். இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, செகண்ட் ஸ்ட்ரோக்கு, தேர்ட் ஸ்ட்ரோக்கு, ஃபோர்த்து ஸ்ட்ரோக்கு. ஸோ இதான் வந்து 4 ஸ்ட்ரோக்கு ஒரே இதாக நம்ம என்ன பண்ணிடணும் போட்டுடணும். ஸோ வந்து இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து அதெல்லாம் ஒன்று கவலைப்பட தேவையில்லை, எனக்கும் அப்படி தான் இருந்தது. போக போக என்ன ஆயிடுச்சு, நானும் பழகிட்டேன். சரி நான் பார்த்துட்டோம், இப்போ என்ன பார்த்துட்டோம், நான் அப்புறம் நீ வரணும். இந்த துணைக்கால் வராமல் எழுத்துக்கள்ங்க, நானி நூனே இன்னும் வெறும் சிம்பிளான எழுத்துக்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நீ எப்படிங்க வரும், நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நினைக்க தேவையில்ல. நீ இப்படி போட்டு இதாங்க நீ ஈஸியாக இல்லை பார்க்குறதுக்கு. நீ எப்படி போடணும், இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் செகண்ட் ஸ்ட்ரோக் இப்படி போட்டால் போதும். இன்னும் எப்படி போட்டுடலாமா. 1 2 3 இப்போ நம்ம ஒன்று பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷ்ஷப் இது எதில் பார்த்துருப்போம், கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்டு ஈல பார்த்துருப்போம் இல்லையா, ஆ ஈல பார்த்துருப்போம், இது ஈல பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி ப்ரெஷ்ஷை போட்டுட்டு, ஆனால் வந்து ஈல என்ன பார்த்துருப்போம், இப்படி போட்டுட்டு இப்படி இழுக்கிற மாதிரி பார்த்துருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ரெண்டு இது மாதிரி இங்கே தாக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி என்ன பண்ணணும், அங்கேயும் என்ன பண்ணணும், போடணும். ஓகே வெற்றிகரமாக என்ன பண்ணிட்டோம் நம்ம, நீயும் முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் தான் ரீவைண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும். சரி தாச்சி சூ தேத்தோ முடிச்சுட்டோம், நானே முடிச்சிட்டோம். அப்போ நூ என்னங்க போடுறது, நூ எப்படிங்க போடுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இது அப்படி இழுத்துட்டு இதுதாங்க நூ ஈஸியாக இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு, ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு செகண்டு அப்படியே முடிஞ்சிருச்சு நூ, அவ்வளோதான். இதுதான் ஒன்றுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, இது வந்து என்னது செகண்டு ஸ்ட்ரோக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி இழுந்து இப்படி போட்டுட்டு அப்புறம் இப்படி இழுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, அப்படிலாம் போடவே கூடாது. கரெக்டான ஒரு வேலை எழுதுனீங்கன்னு நீங்கள் இப்போ நம்ம தமிழ் எடுத்தே நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் தமிழ் எடுத்து சொல்கிறேன், இப்போ நம்ம கா அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். காக்கு என்ன பண்ணுவீங்க, இப்படி இழுத்து இப்படியா போடுவீங்க, அந்த மேலே போட்டால் வருமா வராது இல்லை. ஸோ அது வந்து தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இது ரூல்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். நான் நீ நூ எப்படி வரும், நூ முடிஞ்சிருச்சா. ஸோ நானி நூ முடிச்சிட்டோங்க. சரி நானி நூ நே நோ அப்படி தானே வரணும், இல்லைங்க பாருங்க, தாட்சி சூ அப்புறம் தே தோன் வருது. அப்போ நானி நூ நே நோ தானே வரணும், இங்கே ஆ சவுண்டு, இங்கே ஈ சவுண்டு, இங்கே ஊ சவுண்டு, இங்கே ஏ சவுண்டு, இங்கே ஓ சவுண்டு, அப்படி தானே வரணும். அப்போ ஏ அப்போ வந்து நானி நூ நே நே அப்படிங்க வரும். அப்படி கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளானது. இப்படி கோடு போட்டு இப்படி இழுத்து இதாங்க நே, இதுதான் ஜாப்பனீஸில் நேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ பாருங்க, தாட்சி சூத்தே தோ, இது எதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து ஏறணும், மண்டையில் வந்து நல்லா ஏறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நானி நூ நே நே எப்படி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோடு ஒன்று போடணுமா, அவர் ஒரு இசட் ஒன்று இழுக்கணுமா, நிறைய வந்து இசட் பேஸ் பண்ணி தாங்க வரும். உங்களுக்கு புரிஞ்சுதா, நிறைய இசட்டு நம்ம பார்த்துருப்போம். இது கூட சோலை வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த இசட்டில் இப்படி இழுத்து விட்டுருப்போம். ஏழை வந்து என்ன பண்ணியிருப்போம், இப்படி இருந்தால் பண்ணியிருப்போம், இப்படி இழுத்து விட்டுருப்போம். நிறைய ஏ பேஸ் பண்ணி தான் வருது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியல அப்படின்னா நிறைய வேறு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் சில கீவேர்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், அது என்ன பண்ணியிருக்கோங்க பார்த்துக்கோங்க நல்லா ஓகேங்களா. ஸோ நானி நூனே, இந்த நூனேக்கு என்ன பண்ணால் இங்கேயும் வந்து சுழிக்கணும், இங்கேயும் வந்து சுழிக்கணும். ஸோ நானி நூனே சுழிக்கணும். அப்போ வந்து நோ நோ அப்படிங்க போட்டுருது அப்படின்னா வந்து நான் நேரத்தே உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு பிக்டோரியல் ரெப்ரசென்ட்டில் நோ வந்து இப்படி போட்டு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கரெக்டுங்களா. அதில் ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைனை மட்டும் அழிச்சிட்டே இவ்வளோ தாங்க. இன்னும் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு சர்க்கிளில் அதை மட்டும் அழிச்சிருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரி போடக்கூடாது, இப்படி போடணும். இந்த பாருங்கள், ஒரே ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். ஸோ இதாங்க இன்னும் ஈஸியாக இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு. முன்னாடி போட்டால் இன்னும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நோவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே நான் சரி என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொருடி சொல்லிடுறேன், நானி நூனே நோ தாட்சி சூத்தே தோ. சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஹா சீரீஸ் பார்க்க போகிறோம். அது என்ன ஹா சீரீஸ், புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சாரி அதுக்குள்ளே டிக் பண்ணிட்டேனா. ஓகே ஆ சீரீஸ், ஆ சீரீஸ் எப்படிங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆ ஃபஸ்ட்டு என்னதுங்க ஆ அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்துக்குமே அந்த ப்ரெஷ்ஷப் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி ஒரு போட்டு அவ்வளோதான், ஹா இதுதான் ஆ ஓகேங்களா. என்னோட வாட்டி போட்டுடலாமா, ரெஸ்ட் பண்ணி போட்டுறேன் என்னோட நல்லா பாருங்கள். 1 2 3 இதாங்க ஹா ஓகேவா. ஓகே என்னோட சொல்லிட்டேன், 1 ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு,
செகண்ட் ஸ்ட்ரோக்கு தேர்ட் ஸ்ட்ரோக்கு. உங்களுக்கு புரியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு நான் சொல்கிற ஸ்ட்ரோக் படி என்ன எழுதிக்காங்க எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் செகண்ட் இது தான் தேர்டுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக வந்து என்ன பண்ணுவோம் புரியும். இங்கே எழுதுட்டா 1 2 3 ஓகேங்களா? ஓகே, ஸ்ட்ரோக் ஆர்டர் மட்டும் தப்பாமல் தவறாமல் கரெக்டாக போடணும் ஓகேங்களா. உங்களுக்கு இப்போ JLPT எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எழுதலாம் சொல்ல மாட்டாங்க, டிக்கு தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, எழுத்துக்கெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி நல்லா எழுதி எழுதி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அங்கே திடீர்னு எழுத சொன்னால் கூட எழுத முடியும், ட்ரான்ஸ்லேட் தான் சொல்லுவாங்க, ஸோ பண்ண முடியும். சரி, ஹா ஹி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆ சவுண்ட் வரணும், ஈ சவுண்ட் வரணும். அப்போ என்ன வரும், இ இ தான் வரும். ஸோ ஈ எப்படிங்க போடலாம், நான் நேற்று கூட எழுதி காட்டிருப்பேன் ஒரு கிளாஸில் நினைக்கிறேன். இது பாருங்கள், இ வந்து இதாங்க இ. இப்போ இந்த ஈயை நம்ம எப்படிதான் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இது என்னதுங்க இரகானா, இரகானான்னு வருதா, இந்த எழுத்துனது இரகானா அப்படின்னு வருது. ஸோ இந்த ஈ இது தாங்க இந்த ஈ ஓகேங்களா. என்னோட எழுதுட்டா இதாங்க இந்த ஈ. இப்போ இந்த இரகானாக்கு இந்த ஈயை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த ஈயை நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் என்ன எடுத்து பார்த்துருக்கோங்க, நான் பார்த்துருக்கோம் இதில் ஈயும் நான் ஒன்று பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்கோம். இப்போ நான் எப்படி எழுதுறது அப்படின்னா இந்த நான் இருக்கு பார்த்தீங்களா, இதோ இருக்கம் பாருங்கண்ணா, இந்த நாவை தூக்கி அந்த ஹெல் எழுதணும். இந்த ராவும் அந்த காவும் நம்ம என்ன பண்ணல இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்தோன்னே என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம். சரி ஓகே, ஹா இ பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஊ சவுண்டு வரணும். ஆ இ ஊ எப்படிங்க வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இது பாருங்கள், ஒன்று அப்படி போட்டுட்டு 2 3 4 இதாங்க ஊ. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போட்டால் ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், ஒன்றும் இல்லை 1 2 3 4 இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்க பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், என்னோட ஸ்ட்ரோக் ஆர்டர் தவறாமல் போட்டலாமல் பார்த்துக்கோங்க நேரோட்டி ஓகேவா. என்னென்ன சொல்கிறேன் பாருங்க, 1 2 3 4 ஓகேங்களா. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டுடலாம் ஒரு தடவை இங்கே ஓகேவா. ஓகே, இதில் என்ன ஒரு தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இது இருக்குல்ல இது ஃபுல்லாலாம் இருக்கக்கூடாதுங்க, தப்பு. இது ரொம்ப பெரிய தப்பு. எப்படின்னா வந்து இது ஃபுல்லாலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. ஸோ வந்து என்ன பண்ணோம், சரி ஓகே, என்ன பண்ணோன்னா கொஞ்சம் இழுத்துட்டு அப்புறம் இங்கே போட்டு அப்புறம் தாங்க இங்கே போடணும் ஓகேங்களா. இதுதாங்க ஊ. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆ இ ஊ முடிஞ்சிருச்சு ஓகே. தாட்சி சூத்தே தோ முடிச்சிட்டோம், நானி நூ நே நோ முடிச்சிட்டோம், ஆஹி ஹூ. அப்போ ஏ சவுண்டு வரணும், ஏ ஓ அப்படின்னு இருக்கு. ஸோ ஏ என்னங்க பண்ணலாம், ஏ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுதாங்க ஏ. எப்படி பார்க்கறதுக்கு ஒரு சுத்தி மாதிரி ஒரு கோடாலி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடாலி சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோடாலி. ஸோ ஏ அப்படின்னா வந்து கோடாலி. ஒருத்தவங்களை மிரட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏ அப்படின்னா வந்து கோடாலியை வச்சு மிரட்டுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஇ ஊ ஏ அப்படின்னா வந்து கோடாலி மாதிரி ஒரு சிம்பிள் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரோக்கு தான், ஒன்னுலேருந்து ரெண்டு தான், ஒன்று தான். ஐ ஊ ஏ. சரி ஓ எப்படிங்க போடலாம், ஓ ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஆவை நல்லா நோட் பண்ணிங்களா, இந்தா இந்த ஆவை என்ன பண்ணுன்னா அதே மாதிரி போடணுங்க, அப்படியே போடுங்களேன் போட்டுங்க. இந்த ப்ரெஷ்ஷை மட்டும் போட்டிங்களா, இங்கே ஒரு கோடு வருது பார்த்தீங்களா, அங்கே ரெண்டு கோடு வரும் அவ்வளோதாங்க, 1 2 அதே மாதிரி சுழி தான். இந்த பாருங்கள் அதே மாதிரி சுழிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், அங்கேயும் சுழிச்சிடணும். இப்படின்னா அப்படி சொல்லிட்டு ஓ ஒன்றுமே இல்லைங்க, ஆ மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி போட்டுட்டு அப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டு இழுக்கிறோம்ல, அங்கே ரெண்டு கோடு போட்டு இப்படி இழுத்துறோம். அதுதாங்க, வேறு மேட்ரே இல்லை, இவ்வளோதான், சிம்பிளாக. ஜாப்பனீஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான மொழியில் நினச்சிக்காதீங்க, ரொம்ப ஈஸியான மொழி இருக்கிறதுலே. நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க, வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம், இதில் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு இதில் பண்ணலாம் ஓகேயா. ஸோ அதுதான் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வந்து என்னென்னா தா நா ஹா முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருந்தேன், மாவும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த இதில். ஸோ என்ன பண்ணிடலாம், மாவு என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். இன்னொரு வாட்டி உங்களுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி என்னோடய வீடியோ என்ன பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கோங்க. எதாவது எந்த ஸ்ட்ரோக்கு எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ஓகே. முடிச்சிட்டோம் அதையும். இப்போ என்னங்க மா, இந்த மா மட்டும் நீங்கள் பார்த்துடலாங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து டென்ஷன் ஆகிடுங்க சில பேர் இந்த மாதிரி ஐயோ ரொம்ப இருக்கே அப்படின்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மா சீரீஸ் ஓகே, சாரி மா சீரீஸ். சரி ஓகே, மா சீரீஸ்லாம் என்னங்க, அது எப்படிங்க வரும், இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எப்படிங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இருக்கிறதுலே. மா என்னது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு மா மா பார்க்கலாம். ஆ சவுண்டு ஈ சவுண்டு ஊ சவுண்டு இங்கே எழுதிக்கிறேன், ஆ சவுண்டு ஈ சவுண்டு ஊ சவுண்டு ஏ சவுண்டு ஓ சவுண்டு ஓகேவா. இந்த படி போட்டு எப்படி பார்க்கலாம் ஓகே. மா எப்படி வரும்னா மா ஆ சவுண்டு தான், மா அப்படிங்க வரும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள் ஒரு கோடு ஒன்று போட்டு அதே மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டு அப்படி இழுக்கணுங்க, ரொம்ப சிம்பிளாக இல்லை. இதை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இப்படி நான் போடுறேன் ஞாபகத்து பாருங்க பாருங்களா கரெக்டு. ஆனால் ஓலை பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த ஓலை என்ன தெரியுமா,
இந்த மேல் லைன் வராது. வேற என்ன பண்ணோம், இந்த கீழ லைனை மட்டும் தான் டச் பண்ணோம். ஆனா மாலை என்னன்னா வெறும் இது மட்டும்தான். ஓகேங்களா, இதான் மா. ரொம்ப எடுக்க தேவையில்ல, கொஞ்சம் எடுத்தாலே போதும். ஓகேவா, மா இதாம்மா. ரொம்ப ஈஸியா இருக்கா, என்னோட போட்டுடலாமா? ஒன் ரெண்டு மூணு. ஈஸியா இருக்கா? ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ பாத்துக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணு. ஓகே, இது என்ன பண்ணிட்டோம் நம்ம, வெற்றிகரமாக மாவையும் முடிச்சிட்டோம். ஓகே, மா இங்கே எழுதிடலாம். ஓகே, மா முடிச்சாச்சுங்க. அது என்னங்க மீ? இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன் மா. ஓகே, ஈ சவுண்ட் எப்படி வரும்? மீ. ஊ சவுண்ட் எப்படி வரும்? மூ. ஏ சவுண்ட் எப்படி வரும்? மே. ஓ சவுண்ட் எப்படி வரும்? மூ. இதான் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இல்லை? ஓகே, மீ எப்படிங்க வரும் அப்படி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லைங்க. பார்க்க மீ மாதிரியே அப்படியே ஒரு மாதிரி எம் மாதிரியே இல்லை, ஒரு எச் மாதிரி வந்து ஒரு ஒரு எம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுக்கலாம். ஏன்னா நானும் அப்படி நினச்சேன், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது வந்து ஒரு எச் மாதிரி போட்டு ஒரு மாதிரி ஒரு சுழி வரல, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த மீ தான். ஒன்றுமே இல்லை, என்ன அப்படி போட்டா ஒன் டூ ஈஸியில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு செகண்ட் ஸ்ட்ரோக்கு இவ்வளோதான். ஓகே, ஒன் டூ ஒன் டூ. ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஓகே, இங்கே எழுதிடலாமா? ஒன் டூ. ஓகேவா, இதானது மீ. நெக்ஸ்ட் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம், மா மீ வந்துருச்சு. அப்புறம் என்ன வரும்? கரெக்டு, மூ தான் வரும். ஸோ அந்த மூ எப்படிங்க போடலாம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கோடு ஒன்று இழுத்துருங்க. அப்படியே இதை போட்டு இப்படி போட்டு இங்கே ஒரு கோடு போட்டுருங்க. ஈஸியாக இல்லை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மூ? நல்லா இப்படி போட்டா பெருசாக போடுறேன். ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. ஈஸியாக இல்லை மூ? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு மனுஷன் வந்து அப்படியே போகிற மாதிரி ஏதோ ஒன்று அந்த மாதிரி வந்து நம்ம இமேஜின் பண்ணி வந்து என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஒரு எழுத்து கூட என்ன அது மறக்காது. ஸோ என்ன பண்ணிடலாம், அந்த மூ எங்கே எழுதிடலாமா? ஓகே, என்ன பண்ணிட்டேன், மாமி எழுதிட்டோம், மூ எழுதிட்டோம். அது என்னங்க மே? மே எப்படிங்க வரும்? மே அப்படிலாம் அந்த ஆடு காத்தோம், உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன போகிறோம், மா மீ மூ முடிச்சிட்டோம். அது என்ன மே? மே எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மே எப்படிங்க வரும்? ஸோ மே அப்படி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு எழுத்து. மா மீ மூ மே. நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள், நூக்கு நம்ம ஒரு எழுத்து போட்டோம், எந்த எழுத்து கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஒரு டூ செகண்ட் டைம், ஒன்று டூ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு நூ ஒரு எழுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த நூ என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக இதுதான், இதான் உங்களுக்கு நூவாக கொடுத்தேன், ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கணும். ஓகேங்க, இப்போ என்னென்னா வந்து இப்போ அதே தான் மே. மே என்ன சொல்லணும் நம்ம, மே வந்து இதுதாங்க மே. இங்கே சுழிக்கிறோம், அங்கே சுழிக்கல, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இங்கே நூ அப்படின்னா இதுதாங்க மே. ஓகேங்களா, இங்கே நூ அப்படின்னா மே. இங்கே சுழிக்கிறோம், அங்கே சுழிக்கல. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இங்கே எழுதிக்கலாம் அதை எடுத்து. மே நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஓகே, மேயும் முடிச்சிட்டோம், மாமி மூ மே முடிச்சிட்டோம். அது என்ன மோ? மோ எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோ ஒன்றுமே இல்லைங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, ஆக்கு வந்து இழுத்திருக்கீங்க இப்படியா. ஸோ அதுக்கு மோக்கு வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு கோடு ஒன்று போட்டு ஒரு கோடு ஒன்று போட்டு இப்படி போடணும். ஈஸியாக இல்லை உங்களுக்கு? ஒரு கோடு ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, அப்புறம் செகண்ட் ஸ்ட்ரோக்கு, அப்புறம் தேர்டு ஸ்ட்ரோக்கு. ஸோ என்ன பண்ணிட்டோம், மூவையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இதோட, இன்னையோட வந்து நம்ம வந்து இன்னும் ஒன்று இருக்குது, யா யூ யோன்ட்டு. ஸோ அதையும் இன்றைக்கி பார்த்துடலான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடும் நமக்கு. அதையும் இன்னைக்கு சேர்த்து என்ன பண்ணிடலாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, பார்த்துடலாம் அதையும் சேர்த்து. ஸோ ஏன்னா அந்த மூணு எழுத்து தாங்க, ஒரு சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஒன்றும் கவலை வேணாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அந்த யா யூ சீரீஸ் என்ன பண்ணிக்கலாம் நம்ம முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. யா யூ யோ அது எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யா ஒன்றுமே இல்லைங்க. அதை பாருங்களேன், இதாங்க யா, தெரியுதா? இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதுட்டா, இன்னும் எழுதுறேன் பெருசா. தெரியல உங்களுக்கு இந்த எழுத்து? இதாங்க ஐயா, ஒன்றுமே இல்லை, சிம்பிளால் ஒரு கிராஃப் போடுற மாதிரி இருக்குது. கிராஃப்க்கு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு லைன் கிழிப்பாங்களே அப்படி, அந்த ரெண்டு லைனில் என்ன பண்ணிக்கணும், அந்த ஒரு லைனை வந்து இப்படி இப்படி சுழிக்கணும், அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும், அவ்வளோதான். சிம்பிளாக இல்லை? சிம்பிளாக இருக்கும் இல்லைங்களா, சிம்பிளால? ஓகே, என்னோட சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு, செகண்ட் ஸ்ட்ரோக்கு, தேர்டு ஸ்ட்ரோக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம, யாவையும் என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், சூப்பராக முடிச்சிட்டோம். ஓகே, அது பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகே, இப்போ நீங்கள் யூ இப்போ இங்கே சாரி இங்கே எழுதிக்கலாம், யாவை இங்கே எழுதிட்டாச்சு யா. ஓகே, யா முடிச்சாச்சு. யூ எப்படிங்க வரும்? யூ ஒன்றுமே இல்லைங்க. இந்த இங்கே என்னென்னா,
நீங்கள் கேட்கலாம் யா இ யுஏயோ அப்படி தானே வரணும். அப்படிலாம் ஒன்று இருங்க, இங்கே யா சீரீஸ் மட்டும் என்ன தெரியுமா, யா வரும், யூ வரும், யோ வரும். ஒன் டூ த்ரீ, இந்த ரெண்டு மணி ஆகிடும் ஃப்ரீ ஸ்பேஸ். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிக்க தேவையில்லை. ஸோ என்ன படிக்கலாம், அதை அப்படியே விட்டுலாம். நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஓகேங்களா. யூ எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும், இப்படிதாங்க யூ. ஈஸியாக இல்லை உங்களுக்கு, யூ இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த பாருங்களேன், ஒன் டூ, ஈஸியாக இல்லை உங்களுக்கு, இதுதான் யூ. இது யா அப்படின்னா இது வந்து யூ ஓகேங்களா. ஸோ ஓகே, யூ என்ன பண்ணிட்டோம், நம்ம வெற்றிகரமாக என்ன பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னொரு வாட்டி பார்த்துலாமா, யா சி சாரி யூ, யா யூ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு செகண்ட் ஸ்ட்ரோக்கு ஓகே. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் மேலே, அதை படிக்கங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், புரியலன்னா கண்டிப்பாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யா யூ யோ எப்படிங்க வரும், யோ ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு கேட்காதீங்க. யோ ஒன்றுமே இல்லை, ஒரு கோடு ஒன்று போட்டு இப்படி இழுக்கணும் அவ்வளோதாங்க யோ. ஈஸியாக இல்லை யோ, இந்த மாதிரி யா யூ யோ ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்று சொல்லிட்டேன், எழுதல பாருங்கள், பெருசாக ஒரு கோடு ஒன்று போட்டு அப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம், இப்படி இழுக்கணும். ஸோ இந்த கோடு ஒன்று போட்டு இப்படி எடுத்தால் இதுதாங்க என்னது, யோ. இதுக்கு பேர் தான் என்ன பண்ணுவோம், யோ அப்படின்னு சொல்லுவாங்க, யோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன படிக்கோங்க, ஞாபகம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ யோ. ஸோ நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ணிட்டோம், தெளிவாக முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகள் வந்து எப்படி குட் மார்னிங் குட் ஈவினிங் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷில் எழுதுறேன். அது உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு நான் வந்து ஜாப்பனீஸில் என்ன பண்ணுறேன், சீக்கிரிய சீக்கிரத்தில் அதாவது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து ஒரு சில வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். சரி ஓகேவா, பார்க்கலாமா, அதை கொஞ்சம் பார்த்து பார்த்துடலாம், ஒரு அஞ்சு வார்த்தை மட்டும் பார்த்துடலாம் ஓகே. ஸோ குட் மார்னிங் எப்படி சொல்கிறது, குட் ஈவினிங் எப்படி சொல்கிறது, தேங்க்யூ எப்படி சொல்கிறது. இன்றைக்கி இந்த மூணு வார்த்தை மட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஓ முக்கியமான ஒரு வார்த்தை எடுத்துட்டேன்னா, ஹாய் ஆர் குட் ஆஃப்டர்நூன் ஓகேவா. அந்த வார்த்தைகளை என்ன பண்ணலாம், எப்படி சொல்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா. குட் மார்னிங் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க நம்ம தமிழில், காலை வணக்கம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஜாப்பனீஸில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒஹாயோ கொசைமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஒஹாயோ கொசைமஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷில் எழுதுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அது நீங்கள் எழுத்துக்களை கற்றுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஒஹாயோ, ஓ ஹா யோ, ஒஹாயோ கொசைமஸ், ஓ ஹா யோ கொசைமஸ் ஓகேங்களா. இது ஓ, இது ஆ, இது ஓ யோ, இது உ, ஒஹாயோ கொசைமஸ் புரியுதா உங்களுக்கு ஓகேவா. இன்னொரு வாட்டி பெருசாக எழுதுதா, அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இன்னொரு எழுதுறேன், ஓ ஒஹாயோ. இப்போ நீங்கள் தனியாக இந்த ஒஹாயோ மட்டும் சொல்லலாம், ஆனால் இந்த ஒஹாயோனா வந்து ஃபார்மில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் பெரிய அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கொசைமஸ் அப்படின்னு சேர்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு என்ன இருக்கும், நீட்டாக நீட்ஃபுல்லாக இருக்கும் கொசைமஸ் ஓகே. ஒஹாயோ கொசைமஸ் என்ன பண்ணிட்டோம், கற்றுக்கிட்டோம். சரி ஓகே, இந்த குட் ஈவினிங் எப்படி பாடுறது, இந்த குட் ஈவினிங் ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த இதில் வரவே இல்லை. இந்த வந்து நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஜப்பானின் கல்யாண ராமன் ஏதோ ஒரு படம், எனக்கு கூட தெரியல, எங்கள் அப்பா சொல்லி எனக்கே தெரியும். அந்த படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து கவுண்டமணி மயில்சாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நடுவில் வரும்போது வந்து ஒரு அடி வாங்குவார் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு. ஸோ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த படத்தை நீங்கள் இன்னொரு வாட்டி போய் பாருங்கள், என்ன சொல்லுவாங்கன்னா, கொந்தன்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிவிடுவார், தப்பாக போய் ஏதோ சொல்லி விட்டுருவார், அதனால வந்து அடி வாங்குவார் ஓகேவா. அது கொன்பான்வா அப்படின்னா அது என்னது, குட் ஈவினிங் அப்படின்னு அர்த்தம், என்னது குட் ஈவினிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொன்பான்வா அது எப்படி சொல்கிறதுங்க, கோ பன் வா கொன்பான்வா கொன்பான்வா. இந்த பாருங்க, கோன் பன் வா கொன்பன்வா, ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஓகேங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், குட் மார்னிங்க்கு ஒஹாயோ கொசைமஸ், குட் ஈவினிங்க்கு கொன்பன்வா, தேங்க்யூக்கு எப்படி சொல்லுவாங்க, தேங்க்யூங்க எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது என்ன சொல்லுவோம் தமிழில், வெறும் மூணே எழுத்து தான் நன்றி அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் வந்து ஜாப்பனீஸில் கொஞ்சம் பெரிய எழுத்து தான், ஒன்றும் இல்லை. இந்த கொசைமஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கு தான் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி சேர்ப்போம் ஓகேங்களா. தேங்க்யூக்கு என்ன பண்ணுவோம்னா, அரிகாத்தோ கொசைமஸ் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், அரிகாத்தோ கொசைமஸ் எப்படி சொல்லலாமா, அரிகாத்தோ
அரிகாத்தோ. நீங்க நார்மலா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் அரிகாத்தோ அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். பெரிய அஃபீஷியல் கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அரிகாத்தோ கொசாயிமாஸ் அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த கொசாயிமாஸ் நீங்க எழுதியிருக்கேன், அது கூட நீங்க பின்னாடி பண்ணிக்கங்க, சேர்த்துக்கங்க, எனக்கு இங்கே இடம் இல்லை. ஓகேங்களா. ஓகே, இந்த ஹாய் எப்படி சொல்றதுங்க? ஒரு ஜப்பானுக்கே போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் குட் ஆஃப்டர்நூன் எப்படிங்க சொல்றது அப்படின்னு வச்சுக்கிட்டு எப்படி ஹாய் ஹர் ஹலோ எப்படி சொல்றதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, கொன்பான் வானா எங்க கொன்னி சீவா அவ்வளவுதாங்க. என்னது கொன்னி சீவா நோட்டி எழுதுட்டா. ஓகேங்களா, இந்த பாருங்க கோ நீ சீ வா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எழுத்து தெரியலன்னா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் பாருங்க, அதை வச்சு நீங்கள் புரிஞ்சு எழுதிக்கோங்க உங்கள் நோட் புக்கில். கோ நீ சீ வா, கொன்னி சீ வா, தேங்க்யூக்கு அரிகாத்தோ கொசாயிமஸ், குட் ஈவினிங்க்கு கொன்பன்வா, ஸோ குட் மார்னிங்க்கு ஒஹாயோ கொசாயிமஸ். ஓகேங்களா, நோட் சொல்லிடுமா, குட் மார்னிங் ஒஹாயோ கொசாயிமஸ், குட் ஈவினிங் கொன்பன்வா, தேங்க்யூ அரிகாத்தோ, குட் ஆஃப்டர்நூன் ஒரு ஹாய் கொஞ்சிவா. ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, இன்னைக்கான வீடியோ நம்ம பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ பாய்.